வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நடிப்பு என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா. முதல்ல ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பத்திரிகையிலிருந்து இப்போ தொலைக்காட்சிக்கு வந்திருக்கும் அன்பு சகோதரர் துரை ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இதான் முதல் முறையாக இந்த மாதிரி ரூபத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். இனியா எடுத்த உடனே ஒரு கேள்வி, நடிப்பு நடிப்பு என்பதற்கு விளக்கம் சார். உங்கள் குசும்பு இன்னும் போகல, அப்படியே தான் இருக்குது. இல்லை, இன்றைக்கி வர இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது மூலயமா அவங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும் சார். ஏதோ நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நடிப்புன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு வேறு எங்கேருந்து வர்றதில்லை, யாரும் கற்று கொடுத்து கூட வராது. நடிப்புன்றது இப்போ டைரக்டர் சொல்லி தான் நம்ம நடிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. டைரக்டர் சொன்னது வந்து அவருடைய ஆங்கிளில் சொல்லுவார், நம்மளுடைய ஆங்கிளில் நம்ம அது செய்யலாம். அது ஒருவேளை டைரக்டருக்கு வேணாங்க அதுன்னா ஒத்துக்கணும், ஏன்னா டைரக்டர் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப். இந்த நடிப்பு என்னென்னா, நடிப்பு மட்டும்ல, கேமராவும் சரி, இப்போ டைரக்டர் சரி, நடிகரும் சரி, இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி லைன். இது வாங்கன்றதை வேறு எத்தனையோ விதமாக சொல்லலாம், அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் நடிப்புன்றதுக்கு ஒரு ஸ்கேல் கிடையாது. நேச்சுரல் ஆக்டிங்னு சொல்கிறாங்களே, நேச்சுரல் ஆக்டிங்கிறதே கிடையாது. ஆக்டிங்னு வந்துருச்சு இல்லை, அப்புறம் எங்கே இருக்குது நேச்சுரல் இல்லை. அதனால் நம்ம அழுகிற சீன் ஆகட்டும், எதுவுமே இருக்கட்டும், சில டைரக்டருக்கு நீங்கள் அழாதீங்க, அப்படியே ஃபீல் பண்ணி நில்லுங்கன்னு சொல்லுவாங்க, நிற்கணும். சில பேர் வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்ணி கொஞ்சம் அவுட் பஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொன்னால் அவுட் பஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சில பேர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு அழுவுங்கன்னு சொன்னால் அழுது தான் ஆகணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் ஒன்றே ஒன்று, நடிப்புக்கு ஒரு ஸ்கேல் கிடையாதுங்க, அண்டு டெடிக்கேஷன் தாங்க வேணும். இப்போ நான் தப்பாக சொல்லலை, என்னென்னா எல்லாருமே தாடியை வச்சுக்கிட்டு இப்போ நிறைய இருக்காங்க பாருங்கள், ஃபேஷன் ஆஃப் த டேன்னு சொல்கிறாங்க. ஃபேஷன் ஆஃப் த டே அது கிடையாதுங்க. நடிகர்னா என்ன தெரியுமாங்க, தாடி வந்து ஒட்டணும், அதெல்லாம் நடிக்கணும், அது நேச்சுரலாக இருக்கணும். இப்போ கமல்லாம் பண்ணிட்டு வர்றாருனா ஒட்டின தாடியாக இல்லைன்னா நேச்சுரலாக வளர்ந்ததான்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் மேக்கப் மேனுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸு பண்ணாங்க, ட்ரெஸ்ஸு பண்ணால் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது அந்த ஊர்னுடைய என்னென்ன ட்ரெஸ்ஸு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுன்னு. இது மாதிரி தான் எல்லாமே. நடிப்புன்றது ஒரு தனியாக இல்லை. யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஏன்னா இந்த தாடி வைக்கிறது வேணான்னு சொல்லவே முடியாது, இப்போ முடியாத அளவில் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் நம்ம காலத்துலலாம் நீங்கள் என்ன வேணாலும் ஆக்ட் பண்ணி பாருங்கள், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பாருங்கள், சில்வெஸ்டர் ஸ்டாலின் பாருங்கள், டாம் க்ரூஸை பாருங்கள், ஏன் இப்போ வந்திருக்கிற நடிகர்கள் கூட பாருங்கள், யாருமே தாடி வச்சுக்க மாட்டாங்க நிறையா. அதே மாதிரி தான் நார்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாருங்கள், ஷாருக் கான் ஆகட்டும்லாம் தாடி வைக்க மாட்டாங்க. அந்த இப்போ இவர் அமிதாப் பச்சன் இப்போ இந்த தாடியோட கெட்டது இருக்காருன்னா அதிலே தான் விளம்பரத்துக்கு வராது, அதிலே தான் நடிக்க வராது. அதனால் நம்ம எல்லாருமே ஹீரோஸை நடிக்கிறவங்க பூராவே தாடி வச்சத்தான் வரணுன்றது ஒரு இது நல்லா இல்லைங்க. ஏன்னா போலீஸ் வேலைக்கு செய்கிறாங்கன்னா தாடி இருக்கக்கூடாது. தாடினா பெரிய தாடியாக இருக்கணும். ஒரு சர்தார்ஜியாக இருந்தாருன்னா அவருக்கு தாடி வச்சே ஆகணும். மிலிட்ரிலேயே அவங்களுக்கு அலவுடு டர்பன் கட்டுறதுக்கு, அது அவங்க கஸ்டமரி மோட்ஸ். அது இது நடிப்புன்னு நினைக்கிறாங்க, இது வந்து பாதி நடிப்பை கெடுத்துடும். அப்புறம் இந்த கூலிங் கிளாஸ் போட்டு நடிக்கிறத சொல்கிறேன், யார் பாருங்க போஸ்டரில் இப்போல்லாம் டிசைன் அதுதான் ஸ்டைலாக இருக்கணும்னா கூலிங் கிளாஸ் போட்டு, கூலிங் கிளாஸ் போட்டால் கண்ணில் இருக்கிற ரியாக்ஷன் தெரியாது. ஒரு நடிகர் ஒரு படம் பூரா கூலிங் கிளாஸ் போட்டுகிட்டே தான் நடித்தார், அதுக்கு விமர்சனம் எழுதியிருந்தாங்க, இவருக்கு நடிப்பு தெரியல போல் இருக்கு, அதனால தான் கூலிங் கிளாஸ் போட்டு சுற்றுறாருன்னு. அது உண்மையான விஷயம் தானே. கூலிங் கிளாஸ் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் இப்போ நான் போடுற சுற்றுறேன்னா யாரை பார்க்குறேன்னு தெரியக்கூடாதுன்றதுக்கு போடலாம். ஆனால் சினிமான்னு வந்துருச்சுன்னா, அந்த கேரக்டருக்குன்னு வந்துருச்சுன்னா இந்த தாடி தம்பட்டியோட போகிறதுன்றது ஒத்து வராது. அஃப்கோர்ஸ் அதை நான் சொல்லலை, பட் நடிப்புனா என்னென்னா டெடிக்கேஷன் வேணுங்க. டைரக்டர் சொல்கிறத தாங்க கேட்டாகணும். சில டைமில் கேமராமேன் சொல்கிறத கேட்டாகணும், ஏன்னா கேமராமேனுக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் நல்லா இருக்குன்னு. நம்ம முகத்தை அழகாக காமிக்கிறது கேமராமேன். அதே மாதிரி நடிகர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தானே நமக்கு ஒரு படம் எடுப்பார், அதனால் அவரையும் வாய வைக்கணும். இதை நடிப்போடு சேர்த்து சொல்கிறேன், அது ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். இருந்தாலும் நடிப்புன்றது
ரியலிஸ்டிக்காக பண்ணுறது வந்து நான் ரியலிஸ்டிக்காக பண்ணேங்க. அது இல்லை, எங்கள் அப்பா வந்து குஷ்டோகி இல்லை, ஆனால் ரத்த கண்ணியில் செஞ்சு கட்டினார். உண்மையான குஷ்டோகி மாதிரியே பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்படியே குஷ்டோகி அதுதான் நடிப்பு. வீரபாண்டி கட்ட பொம்மை நம்ம பார்த்ததில்லை. நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அப்புறம் வந்து அப்படி வந்து நின்று காமிச்சார். இப்போ கட்ட பொம்மை இப்படி இருப்பாரோன்ற ரூபத்தில் தான் நமக்கு தெரியுதே ஒழிய உண்மையான கட்ட பொம்மனுடைய ரூபமே தெரியாமல் போயிடுச்சு. அதுதான் நடிப்பு, அதெல்லாம் நடிப்புங்க. இப்போ இந்த ரிக்ஷாக்காரனில் ரொம்ப நல்லா செஞ்சார். புரட்சி தலைவர் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பார் ரிக்ஷா ஸ்டாண்டில், இங்கேருந்து மயிலாப்பூருக்கு போனால் இவ்வளோ பணம், இங்கேருந்து லஸ்ஸுக்கு போனால் இவ்வளோ பணம்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி எந்த ரிக்ஷா ஸ்டாண்டில் இருக்கு, அதெல்லாம் தான் ஒரு நடிப்புக்கு சேர்க்குற விஷயங்க. அதனால் மேக்கப் போடுறதாகட்டும், சி அவர் ரிக்ஷாக்காரன்னு ஒரு பக்கம் மடித்து விடுவார், ரெண்டு பக்கம் பேண்ட்டை மடித்து விடுவார், ஒரு ஷூ போடுவார் சாக்ஸ் இல்லாமல், இதெல்லாம் ஆம்பியன்ஸ். இது அதனால் அது பாதி வேல்யூ தூக்கி கொடுக்குங்க ஒரு நடிகனுக்கு. இப்போ நேச்சுரலாக இருக்கிறோன்றது அப்படியே வந்து வந்தால் அது எடுபடாது. இவ்வளோ நாள் நம்ம நான் நிற்கிறேன்னா இப்போ 44 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 700-390 படமோ 400 படமோ ஏதோ ஒன்று ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம நிற்கிறதுக்கு காரணம், நீங்கள் நிற்கிறதுக்கு காரணம் கேட்குறாங்க. அது வந்து நடிப்பு டெடிக்கேஷன் தாங்க. ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் நீங்கள் பார்க்கணும்னா அது கமல்ஹாசன் மட்டும்தான் நான் பார்க்க. எங்கள் குரூப்பில் பார்த்தோம் டெடிக்கேட்டட் ஆக்டர். அது மாதிரி டெடிக்கேஷனோடு இருக்கணும். ரொம்ப இன்வால்வ் ஆகுறதுன்றது வேறு. இன்றைக்கி ஒரு சாகிற சீன் இருக்குது, தாயார் சாகிற சீன்னா நம்ம காலையிலேருந்தே சோகமாக இருக்கணும்னு தேவையில்லை. ஸ்பாட்டில் ஸ்டார்ட் கேமரானோன்னு சோகமாக இருக்க கற்றுக்கணும். அப்போ முன்னாடியே ஓட்டிக்கணும் படத்தை உள்ளே. யாரோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்ததை கூட நினச்சிக்கலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இது மாதிரி நடிப்புன்றது ஒரு பெரிய கடல் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து சின்னதை என்ன கேள்வி கேட்குறீங்க, நடிப்புன்னா என்ன? நடிகர்களுக்கு சொல்கிறது சின்ன, இப்போ வரும் கலைஞர்களுக்கு சொல்கிற வார்த்தை. பட் இன்றைக்கி ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறானோ அது மாதிரி தான் வராங்க இவங்களும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா நமக்கு ஆடியன்ஸ் வேணுமே. பட் அதே நேரத்தில் இன்றைக்கி ஆடியன்ஸ் கூட சரி, பழமையாக நடித்ததை கைத்தட்டி தான் ரசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் பிசாசு படத்தில் என் பொண்ணு பேயாக இருப்பேன், இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அழுவேன். அது கொஞ்சம் பழமையான நடிப்பாக தெரியலாம், ஆனால் அதுக்கு நின்று ஏன் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க ராதாரேஷன் சொல்கிறாங்களே. ஸோ அதை ரசிக்கிறதுக்கு ஜனங்களும் இருக்காங்க, புரியுதா? அதனால் நல்ல நல்ல படங்கள் இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள்.